உக்ரைனுடன் இன்று இரவு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ரஷ்யா அறிவிப்பு. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் ஏற்படுமா என எதிர்பார்ப்பு. கடந்த ஆறு நாட்களாக நடந்து வரும் தாக்குதலில் 6000 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 211 ரஷ்ய பீரங்குகளை அழித்துள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல். 7வது நாளாக உக்ரைன் மீது உக்கிர தாக்குதலை தொடரும் ரஷ்யா. துறைமுகங்கள் நிறைந்த கெர்சன் நகரை முழுமையாக கைப்பற்றிவிட்டதாக ரஷ்ய ராணுவம் அறிவிப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் காரணமாக இந்திய பங்கு சந்தைகள் கடுமையான சரிவு. கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் விலை உயரும் அபாயம். உக்ரைனில் இன்னும் எத்தனை மாணவர்கள் சிக்கியுள்ளனர் என்ற விவரத்தை வெளியிட வேண்டும். மத்திய அரசிற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். பத்து 11 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. பிளஸ் டூ பொதுத் தேர்வு மே 5 தேதியும் 10 வகுப்பு தேர்வு மே 6 தேதியும் நடைபெறும் என்று அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 4878 ரூபாய்க்கும் 1 சவரன் 39024 ரூபாய்க்கும் விற்பனை. குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் மார்ச் 4 தேதி வரை அதிகன மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.